வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28வது நாள் பிரம்மச்சரிய பயணத்தில், 30 நாள் சேலஞ்சில். நேற்றைய தினம் வந்து நம்ம ஒரு விஷயம் அறிவிச்சிருந்தோம், 18 வயசு மற்றும் அதற்கு உள்ளாக இருக்கும் எந்த ஒரு பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ண விரும்பும் சகோதரர்களுக்கும் 100% இலவசமாக நம்ம பயிற்சிகளில் கலந்துக்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம். மங்க் மோடு வரை நீங்கள் சின்சியராக பயிற்சி செஞ்சால் மட்டும் போதும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம்ம தமிழ் சமுதாயம் வலிமையடையும். நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து கண்டிப்பாக ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லாததுனால நீங்கள் வந்து இலவசமாக சேர்ந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக உங்களுடைய சின்சியராக ஃபாலோ பண்ணுறதுல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு நீங்கள் கொடுக்குற காசாக நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணணும், பண்ணிங்கன்னா தான் நம்முடைய சமுதாயமே வலிமையடையும். தமிழ் மொழியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. சகோதரர்களே, பயன்படுத்தி கொள்ளுங்க. இது போன்ற ஊழிக்காலங்களில் உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாருக்கு தெரிஞ்சிருந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து கொள்ளலாம். ஆச்சுங்களா, சொல்லும்போது லைட்டம் வந்துருச்சு. சகோதரர்களே, எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்கள் பிரம்மச்சரிய கல்வியை தெரிஞ்சு கொள்ளணும். தன்னை உணர்ந்த மனிதர்களாக பள்ளி கல்லூரிகளில் போதிக்காத பல விஷயங்களை ஆன்லைனில் பலரும் மொபைல் ஃபோன் வச்சுட்டே படிச்சுட்ருக்கீங்க. ஆகவே இலவசமாக தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். பல சகோதரர்கள் பயிற்சி செய்து அதனால் பலனடைஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓரளவுக்கு. அதனால் அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவர்களின் ஆதரவு இல்லாமல் இது நடக்காது. ஆகவே முடிஞ்ச அளவு பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சித்தர் பாடல்களுக்குள்ளே போயிட்டு வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே வந்துடலாம். வாழ்க வளமுடன். மையடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே ஐ இறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்று இருப்பீர்கள். மெய்யறிந்த சிந்தையால் விலங்கு ஞானம் எய்தினால் உய்யறிந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீரே. வாழ்க வளமுடன். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலானோரின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. அழகு, அழகான பெண்கள், அப்படியே இப்படி வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா காமம், சுய இன்பம், இப்படி ஒரு ஆண்மகன் வயது எட்டியவுடன் எப்படியாவது தனக்கு ஒரு துணையை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுலையே தான் வாழ்க்கை ஓடுற மாதிரி இப்போதைய காலகட்டம் டிவியில் சினிமாவில் எல்லாத்துலேயும் ஆழமாக பதிய வச்சுருக்காங்க. அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தான் நமக்குள்ளாக இருக்கும் உண்மையான நாதத்தை, சக்தியை, நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை நம்ம அடையாளம் கொண்டு வாழ முடியும்னு சொல்கிற அருமையான பாடலுங்க. நான் வரி வரியாக விளக்கம் படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு எளிமையாக புரியும். மையடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே. ஆச்சுங்களா, நல்லா மேக்கப்பெல்லாம் போட்டுட்டேன், நல்லா அப்படியே பார்த்தா மான்விழி தேன்விழி அப்படின்ட்டு அழகாக அந்த பெண்கள் மயக்கும் மயக்கத்தில் ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்று இருப்பீர். இந்த ஐந்து புலன்களும் கண்ணில் பார்க்குற அழகாக, என்ன அழகு காதில் கேட்குறோம், என்ன வாய்ஸு, அடடா சென்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, பயங்கரமாக இருக்கு பேசுகிறாங்க பாரு எப்படி. அதாவது இந்த ஐந்து புலன்களுமே வந்து அதே சிந்தனையில் நம்முடைய மனமானது புலன்கள் வழியே வெளிப்பட்டு மயங்குது. ஆச்சுங்களா, நம் மனம் மயங்குது, நம்ம மயங்கி ஆற்றல் குறை, பயங்கரமாக குறை. கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பெஸ்டி, அது இதுன்ட்டு உறவு மீறிய நட்பு. ஆச்சுங்களா, அதனால பலவீனம் அடைகிறோம் மன அளவில். ஆச்சுங்களா, மன அளவில், உணர்வுகள் அளவில், அந்த பொசிசிவ்னஸ் அது இதுன்னு எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மை வந்து பலவீனப்படுத்துது. மையடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்றிருப்பீர்கள். ஒரு மானை அடிக்கிறதுக்கு சிங்கம் தன்னை தயார்படுத்தி கொள்ளும், புலி ஒழிஞ்சு ஒழிஞ்சு பதுங்கி பதுங்கி தாக்கும். அதுபோல் ஒரு ஆண்மகன்னா அவனிடம் இருக்கும் ஆற்றலை உறிந்து கொள்வதற்கு அல்லது ஈர்த்து கொள்வதற்கு பெண் இனம் தயாராக இருக்கும். புரிஞ்சுதுங்களா, தன்னை மேக்கப் போட்டுக்கிறதாகட்டும் பல்வேறு விதங்களில் தன்னை தயார்படுத்தி கொள்ளுவாங்க. இதே தான் ஆண்களுக்கும், ஆண்களும் அப்படித்தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால் விரயமாகிறது நம்முடைய உயிராற்றல் தான், நம்முடைய காந்த ஆற்றல் தான் அப்படிங்கிறாருங்க. மெய்யறிந்த சிந்தையால் விலங்கு ஞானம் எய்தினால் உண்மையை, மெய் அப்படின்னா மெய் அறிந்த சிந்தையால், நம்முடைய உயிரை பற்றிய, நம்முடைய உயிர் அணுக்களை பற்றிய இந்த உண்மையை அறிந்த சிந்தனையால் விளங்கும் உண்மையான ஞானத்தை நீங்கள் எய்தினால் உயிரறிந்து கொண்டு நீங்கள் உயரச் சென்று, உயிரணுக்களை மேல் நோக்கி எடுத்து சென்று உயிரறிந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீரே. நம் உயிரணுக்களின் பெருமையை உணர்ந்து கொண்டால் நம்ம வந்து என்னங்க, நம்முடைய வாழ்வின் முழுமையை உணர்ந்து ஊழிக்காலத்தை கடந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுங்க. இந்த பாடல் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருந்தே இருந்தாலும் இதன் முக்கியத்துவம் கருதி, இந்த காமம் காதல் அப்படின்னு மயக்கத்தில் 40 வயசு ஆனாலும் இந்த மயக்கம் போகிறதில்லை, 50 வயசு ஆனாலும் போகிறதில்லை ஆண்களுக்கு. ஐயா, இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடான விஷயம் அப்படிங்கிறது புரியறதில்லை. ஆச்சுங்களா, இளைஞர்களே பெரும்பாலும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனால் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க திரும்பவும் அதில் மாட்டிக்கிறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. ஆகவே அதற்காகத்தான் இந்த பாடலை திரும்பவும் சொன்னனுங்க.
அடுத்த பாடல் வந்துடலாங்க. கருவிருந்த வாசலால் கலங்குகின்ற ஊமைகள், குருவிருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக்க வல்லிரேல், உருவிலங்கு மேனியாகி உம்பராகி நின்று நீர், திருவிலங்கு மேனியாகி சென்று கூடல் ஆகுமே. வாழ்க வளமுடன். இதுவும் பாருங்க, எதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஈர்ப்பு எதிர்பால் எடுத்தவர் மேல வருது அப்படின்னா, கருவிருந்த வாசலால் கலங்குகின்ற ஊமைகள். நம்ம ஏற்கனவே கருவுல இருந்து வந்திருக்கிறோங்க, 10 மாசம் இருந்து வந்திருக்கிறோம் அதே கருவுல. அந்த கருவுல போய் நம்முடைய உயிரணுக்களை இழக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு இருக்கு பாத்தீங்களா. அதனால கரு இருந்த வாயலால் வாசலால் கலங்குகின்ற ஊமைகள், குருவிருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக்க வல்லீரல். நம்முடைய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள்லாம் எவ்வளவு ஆழமா சொல்லியிருக்காங்க, குருவிருந்து சொன்ன வார்த்தை குறித்து அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து நோக்க வல்லீரேல், உரு விலங்கு மேனியாகி உம்பராகி நின்றிடும் நின்று நீர். உரு விலங்கு நம்முடைய உருவினை பற்றியும், நம்முடைய அந்த கருவில் இருக்கும் அந்த உயிர் அணுக்கள் எப்படி உருவாக மாறுகிறது அப்படிங்கிற ரகசியங்களை அந்த கருவே உருவாகி வந்திருக்கு. உருவிலங்கு மேனியாகி ஆச்சுங்களா, உம்பராகி நின்று நீர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிரணுக்களின் ஆற்றலை, நம் உடலை பற்றிய சிந்தனை எல்லாமே முழுமையாக தெரிஞ்சு ஒரு முழுமை அடைஞ்சு நிற்கும்போது உடம்பே திருவிலங்கு மேனியாகி, உடல் திருவிலங்கும், திருவிலங்கும்னா எல்லாம் உள்ள இறைவனே நம் உடலில் விளங்குகின்றான் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து திருவிலங்கு மேனியாகி சென்று கூடலாகுமே. எங்கே நம்முடைய உயிரணுக்களை எல்லாம் உள்ள இறையோடு இணைச்சு சென்று கூடலாகுமே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில்கள் நிறைய இருக்கு, வேக வேகமாக கேள்வி பதில்குள்ளேயும் போயிடலாங்க. நிறைய பாடல்கள் இருக்கு, நம்ம விளக்கம் கொடுத்தா அதுக்கே காலம் போயிடும். அதனால 2 பாடலோடு நிறுத்திக்கலாங்க. நம்ம சகோதரர் மேடி சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா எனக்கு வயசு 17, நான் எப்படி ஃப்ரீ ட்ரைனிங்கில் கலந்துக்கிறது சொல்லுங்கள். பயிற்சிகள்லைங்க இலவசமாக கலந்துக்கிற விரும்புகிற சகோதரர்கள், 18 வயசு கீழ இருக்கிறவங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆனால் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபை, மற்றும் நீங்கள் எந்த பள்ளி கல்லூரியிலே படிக்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா selibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி எல்லாம் இருக்குது. போட்டு விட்டீங்கன்னா வித்தின் 24 hoursக்குள்ளே நீங்கள் பயிற்சியெல்லாம் கலந்து கொள்வதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். அது ஃபாலோ பண்ண நீங்கள் பாட்டுக்குள்ளே வந்துடலாம், பெரிய விஷயமே இல்லைங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு தியானம் செய்வதற்கு முன் லோக தேக ஆன்ம சுத்தி செய்து காயத்ரி மந்திரம் 108 முறை சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். திடீரென்று சொல்வது நிறுத்திவிட்டேன். சில நிமிடங்களில் அமைதியாக இருந்தேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அண்ணா? பிறகு மீண்டும் சொன்னேன், மறுபடியும் இதே மாதிரி ஆகிவிட்டது. இது நல்லதா? வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து அதிகாலை நேரங்களில் வந்து இது போல் லோகதேக ஆன்ம சுத்தி சொல்லி உங்களை சுற்றி ஒரு காப்பு போட்டுக்கொண்டு அதன் பிறகு வந்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லலாம். முதல் ஒரு தியானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது போன்ற காயத்ரி மந்திரம் போன்ற எந்த ஒரு மந்திரமாகட்டும் முத்திரை பயிற்சியாகட்டும் அதன் பிறகு சொன்னீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வசிய பயிற்சியில் வசிய மந்திரம் பார்த்து வாய் வழி சொல்லலாமா? இந்த மந்திரம் எப்போது மனதில் பதியும்? ஒரு 3-4 முறை 108 மந்திரம் சொல்லி முடிச்சிங்கன்னா நல்லா பதிஞ்சிருங்க. மனசுக்குள்ளே சொன்னாலே போதும், வாய் வழியில் சொல்லணுங்கிறது இல்லை. வாய் வழியில் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது கூடவே சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டு வாங்க. அதன் பிறகு நாட்கள் செல்ல 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 அந்த ஆடியோவின் துணை இல்லாமலே நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம், வீடியோ துணை இல்லாமல். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து மற்றும் ஒரு சகோதரர், டியர் பிரகாஷ் பிரதர், யூ ஆர் லைக் மை பிரதர், தட் இஸ் வை ஐ ஆஸ்க் யூ ப்ரோ. மை கன்சர்ன் இஸ் இஃப் ஐ லிவ் அனதர் 10 to 15 years இன் மை ஓல்டு ஏஜ், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ். ஐ ஃபீல் லோன்லி. நவுடேஸ் கிட்ஸ் ஆர் கோயிங் அப்ராட் ஃபார் அ ஜாப் ஆஃப்டர் மேரேஜ், தே மூவ் செப்பரேட்லி வித் தயர் ஸ்பவுஸ், ப்ளீஸ் அட்வைஸ். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து சகோதரருக்கு ஓரளவு 20 வயசு தொட்ட குழந்தைகள் இருக்காங்க, வாழ்க்கை துணை காலமாயிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, மறுபடியும் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாமா, தனியாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தனி ஆள் கிடையாது ஆச்சுங்களா. உங்களுக்குள்ளாக எல்லாம் உள்ள இறைவன் சிவ ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள் உயிரணுக்களை நீங்கள் விரயம் செய்யாது ஆச்சுங்களா. இருந்தீங்கன்னா யூ வில் நாட் ஃபீல் லோன்லி. நீ யூ ஆல்வேஸ் வித் டிவைன். கடவுளோடே ஒடுங்கி தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம், வாழ்வோம் ஆச்சுங்களா. அப்போது நம்மை நம்ம இறைவனோடு ஒடுக்கி வாழ்வதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் அமையாது ஆச்சுங்களா. குறிப்பாக வாழ்க்கை துணை கூட இருக்கிறவங்களுக்கு அமையாது ஆச்சுங்களா. அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தால் மட்டும்தான் பலருக்கும் ஞானமும் தெளிவும் புத்தி தெளிவும் அறிவு தெளிவு எல்லாமே கிடைக்கும், பிரம்மச்சரியத்திற்கு ஒரு ஊக்கமும் கிடைக்கும்ங்க ஆச்சுங்களா. புத்தராகட்டும், ராகவேந்திரர் ஆகட்டும், எப்பேற்பட்ட ஞானிகளாக இருக்கட்டும்ங்க, பிரம்மச்சரியத்தில் நிலைச்சவங்க தான் உண்மையிலேயே முழுமையாக நம்முடைய ஆழ்ந்த புரிதல், மனிதத்தன்மையின் ஆழ்ந்த புரிதலே கிடைக்கும்.
அப்படி ஒரு ஆழ்ந்த புரிதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு. நீங்க உங்களை உணர்ந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 10 வருஷம் 5 வருஷம்லாம் ஒரு காலமே கிடையாதுங்க. நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல சிவானந்தர் அழகா சொல்லுவாரு, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல பூமியினுடைய மொத்த ஆயுள் 2 நாள் தான். ரெண்டே 2 நாள் இருக்கிற பூமிக்கே 2 நாள் தான் ஆயுள்னா, லட்சக்கணக்கான வருஷம் உருண்டுட்டு கிடக்குது அதுக்கே 2 நாள் ஆயுள் பிரபஞ்ச ஆயுளோடு ஒப்பிடையில. அப்போ பூமியின் ஆயுள் 2 நாள்னா நம்முடைய ஆயுள் 2 செகண்ட் கூட கிடையாதுங்க. ஆனா இந்த 2 செகண்ட் வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம். நாம் காலம் ஆறுக்கு முன்னாடி, நம்ம வர்றதுக்கு முன்னாடி இருந்தோம், எப்போ சிவநிலையில் இருந்தோம், இப்போ நம்ம மறைஞ்சாலும் இருப்போம், எப்போ சிவநிலையில எல்லாம் உள்ள இறைவனோடு இருக்க போறோம். அப்போ இந்த 2 செகண்ட் வாழ்க்கை நம்மை உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, புரிஞ்சுதுங்களா? உயிரணுக்களை விரயம் செய்யறதுக்காக இல்லை. அப்போ நம்மை உணர்ந்து கொள்வதற்கு இந்த 2 நிமிட வாழ்க்கையில் 1.5 நிமிடங்களை நீங்க தொலைச்சாச்சு. குடும்ப வாழ்க்கையில் இன்னொரு 1.5 நிமிடம் இருக்கு. இப்பவாவது உங்களை உணர்ந்து உங்களோடு நீங்க வாழ்றதுக்கு பழகுங்க. எல்லாமே கஷ்டம்தான். ஆரம்பத்துல ஒரு சைக்கிள் ஓட்டி பழகிறது கூட கஷ்டம்தான். ஆனா பழகிட்டீங்கன்னா கையை விட்டுட்டு கூட ஓட்டுறாங்க பசங்க, அதுதான் விஷயம். நீங்க வாழ்ந்து பிரம்மசரீரத்தில் 48 நாள் ஒரு நீண்ட காலம் வர 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 உங்களுக்கு தனிமை இருக்காது. உங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த அன்பு பூர்த்தி மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. உங்கள் குழந்தைகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் உங்க மேல மரியாதை தான் வைப்பாங்க, புரிஞ்சுதுங்களா? மரியாதை, நீங்க இறைவனோடு எவ்வளவுக்கு எவ்வளவு ஐக்கியமாகறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இந்த பூமியில, இந்த பூலோகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கையில. ஆகவே வயதாக வயதாக, நான் சொல்றது நோட் பண்ணிக்கங்க, வயதாக வயதாக யார் யாரெல்லாம் ஆன்மீகத்திற்கு தன்னை ஒப்படைச்சு கொண்டு உள்ள போறாங்களோ அவங்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும், ஆச்சுங்களா? வயதாக வயதாக தன்னை ஆன்மீகத்திலும் இறையின் பாதத்திலும் வைக்க தெரியாத மனிதர்கள் பல்வேறு அல்லலும் சீரழிவும் தான் பெறுவாங்க, புரிஞ்சுதுங்களா? கடைசி காலத்தில் ஆயினும் நம்முடைய உயிரணுக்களை நம்ம காப்பாத்தி வைக்கலைன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் இருப்பா, சொல்லுங்க? ஆகவே நீங்க வலிமையா இருக்கணும்னா, ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, இனி வாழும் காலம் அர்த்தமுள்ள காலமாக இருக்கணும்னா, இவ்வளவு நாள் உங்களுக்காக வாழ்ந்த உங்கள் வாழ்க்கை துணை அவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கடைசி வரை நீங்க வாழும் வரை நிலைக்கணும்னா, உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மேல் மரியாதை கடைசி வரை இருக்கணும்னா, தயவு செஞ்சு நீங்க உங்களை தியாகம் எல்லாம் பண்ணல, நீங்க மிகப்பெரிய வாய்ப்பு, பேரின்ப வெள்ளத்தில் மிதப்பதற்கான ஒரு வாய்ப்பு கரையில நின்றுட்டு இருக்கீங்க. ஆரம்ப கட்ட ஸ்ட்ரகிள், என்னடா இப்படி சொல்றாருன்னு யோசிக்கலாம். ஆனா ஒரு 48 நாள் கடந்தீங்கன்னா, ஒரு 90 நாள் பிரம்மசரீரத்தில் கடந்தீங்கன்னா, முறையாக விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு உங்கள் ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்டே கடந்து வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வாழ்வை பற்றிய பயமோ தயக்கமோ கவலைகளோ பெரும்பாலும் போயிடும், ஆச்சுங்களா? நம்முடைய எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கை பட்டணத்தாரெல்லாம் பாருங்க, எல்லாம் திறந்துட்டு இறைவனே துணைன்னு அவர் பாக்கில் போயிட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு. அது போல அதனால அவர் பேர் கெட்டா போச்சு, அவங்க அவருடைய வாழ்க்கை துணை பேர் தெரியாது. அவரோடு வாழ்ந்த கோடிக்கணக்கான சொந்த பந்தங்கள், அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மன்னரின் பெயர் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவர் பெயர் இன்னைக்கு நிலைக்கு, இன்னும் இந்த பூமியுள்ள தமிழ் உள்ள காலம் வரை அவர் பெயர் இல்லாம போறக்கு வாய்ப்பே இல்லை, ஆச்சுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பிரம்மசரீரத்தின் ஆற்றல் இருக்கு. நம்ம வந்து அப்படியெல்லாம் போய் பேர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நாமளும் நிம்மதியா வாழணும்னா பிரம்மசரீரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆனா ஆண்களுக்கு விந்துவும் பெண்களுக்கு நாதமும் கீழே இனப்பெருக்க மண்டலத்தில் தான் இருக்கிறது. ஆனால் மேலே சகசிரார தலத்துக்கு கொண்டு சென்றவுடன் அது ஆண்களுக்கு சுக்கிலமாகவும் பிறகு பெண்களுக்கு சுரோனிதமாகவும் மாறுகிறதா? இல்லை, விந்துவும் நாதமும் இருக்கும் கீழ் பாகத்திலே இதுவும் இருக்கிறதா என்று இன்றைய வீடியோவில் தெளிவாக சொல்லுங்கள் அண்ணா. ஏனென்றால் சில ஆன்மீக பதிவு மற்றும் வீடியோஸ் பார்த்து இதில் இப்படி என்று ஒரு சந்தேகம் எழ தொடங்கிவிட்டது. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடிப்படையில் இருக்கிற விஷயம் எல்லாமே ஒண்ணுதான், ஆனா நம்மளுக்கு பேர் வேற வச்சிருவாங்க, ஆச்சுங்களா? ரொம்ப புத்திசாலிகள் இல்லைங்களா நம்ம மக்கள் வந்து. விந்து அப்படின்னு சொல்றதும் சுக்கிலம் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான், வேற கிடையாது. அதே மாதிரியே நாதம்னு சொல்றதும் சுரோனிதம் சொல்றதும் ஒண்ணுதான், வேற கிடையாது. ஆண்களுக்கு விந்து சக்தி நம்முடைய மூலாதார சக்கரத்திலும், நாத சக்தி நேர் ஆப்போசிட்டா இருக்கிற சகஸ்ரார தலத்திலும் இருக்கு. பெண்களுக்கு அதே மாதிரியே நாத சக்தி அவர்களினுடைய இனப்பெருக்க மூலாதார மண்டலத்திலும், அதே மாதிரியே விந்து சக்தியானது நேர் சகஸ்ரார தலத்தில் இருக்கு. இதை இணைச்சோம் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ஆற்றல் விரயம் இல்லாமல் சென்று இணைக்க இயலும், புரிஞ்சுதுங்களா? ஆனா பெண்களுக்கு இறைவன் உடல் அமைப்பு ரீதியாகவே அவர்களாலே கட்டுப்படுத்த இயலாத அளவுக்கு கருமுட்டை உற்பத்தி மற்றும் மாதவிடாய் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்ததுனால அது எல்லோருனாலும் அதிலிருந்து மீண்டும் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்துட முடியாது. அப்படியே வந்தாலும் ஒரு யோகினியாகவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானியாகவும் வாழ்ந்துட்டு வாழ முடியும். ஆனால் சித்தர்களைப் போல மாறுவது பெண்களுக்கு
மிக மிக இயற்கையை எதிர்த்து, நம்மளே இயற்கையை எதிர்த்து தான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா போக வேண்டிய சூழல். மிருகங்கள் தான், மிருகங்கள் இருந்து வந்திருக்கும், ஆனா உயர்நிலையை அடைவதற்கு கொஞ்சம் எதிர்நீச்சல் தான் போட வேண்டியது இருக்கு. ஆனா பெண்களுக்கு மிக கடுமையான போராட்டமா இருக்கும், மிக மிக கடுமையான போராட்டமா இருக்கும். அவர்களின் மனநிலையே அந்த அளவுக்கு வந்து பொருந்தி வருமாங்கிறதே சந்தேகம். ஏன்னா ஆண்கள் வந்து ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல டெப்தா கான்சென்ட்ரேஷன் பண்ற திறமை இருக்கு ஆண்களுக்கு. ஆனா பெண்களுக்கு ஒரே நேரத்துல பல விஷயங்களை கவனிக்கும் ஆற்றல் இருக்கு. அப்போ அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு குழந்தையை பக்குவமா எப்படி வளர்க்க வேண்டுமோ அதற்கு தகுந்த குணநலன்களோடும் உடலமைப்போடும் வந்துட்டாங்க. ஆனா இறைவனை நேரடியாக அடைவதற்கான ஆற்றல் ஆண்களிடம் அதிகமா இருக்கு. ஆண்களிடம் இருக்கும் விந்து சக்தி தான் சிவம், நாத சக்தி தான் சக்தி. அதை தான் நம்ம இணைக்கிறோம். நமக்குள்ளாக இருக்கும் சக்தியோடு நம்ம இணைச்சிட்டோம், இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறோம்னா வெளி உலகத்தில் நமக்கு தேவைகள் குறைவு ஆச்சுங்களா. வெளி உலகத்தில் நமக்கு என்ன தேவை இருந்துரும், நமக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு ஆக்கி போடுறதுக்கு இறச்சி கூட இருந்தால் போதும் ஆச்சுங்களா. இவ்வளவுதான் தேவைகளாக இருக்கும் ஆச்சுங்களா. மற்றபடிக்கு பெரிய தேவைகள் என்பது ஆண்களை பொறுத்தவரை இல்லை. ஆனால் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கும் அப்படித்தான். அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உற்ற துணை தேவை எந்த பெண்ணாக இருந்தாலும். அது இந்த காலத்தில் வந்து அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணி பலரும் வாழ்கிறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம் ஆச்சுங்களா. ரொம்ப குழம்பிக் கொள்ள வேண்டியது இல்லைங்க. வெளி உலகத்தில் நம்ம ரிசர்ச்சில் போனாலும் எங்கே சுற்றிட்டு வந்தாலும் கடைசியில் அம்மை அப்பனில் வந்து நிற்கும் ஆச்சுங்களா. ஒரு விஷயம் சொல்லலாம், சிவம் சக்தின்னு சொல்லலாம். அம்மை அப்படின்னா சக்தி மேலே இருக்கிற நாதம் சொல்லலாம். அப்பன் அப்படின்னா நம்முடைய மூலாதார தளம்னு சொல்லலாம். அம்மையும் அப்பனும் ஒன்று தான். அம்மையும் அப்பனையும் நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுமையடையுது. நம்ம பிறந்த வாழ்வின் நோக்கத்தை உணர முடியுது. இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மை உணர்ந்து நம்மோடு எப்படிங்க இறைவனோடு ஐக்கியமாகி வாழ முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னும் ஓரிரு கேள்விகள் இருக்குது, வேகமாக பார்த்துடலாங்க. அப்துல் ரஹ்மான் சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா எனக்கு ஆண்குறி விதைப்பையில் வலி வருது அண்ணா. நான் செலிபஸி 28 நாள் இருக்கேன், 21 வயசாச்சு. எனக்கு ரொம்ப அர்ஜஸ்டாக இருக்குது. என் மனசு என் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது. நான் மெடிடேஷன்லாம் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு மனசு ஒரு நிலைக்கு வர மாட்டேங்குது. நான் முஸ்லீமாக இருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேளை ப்ரேயர் பண்ணுறேன், அப்போவும் என்னுடைய மனசு ஒரு நிலைக்கு வரமாட்டேங்குது. இதற்கு என்ன பண்ணுறது அண்ணா? சும்மா கெட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அண்ணா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இதே போலவே இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு, வாழ்க வளமுடன் அண்ணா, 40 நாட்களுக்கு மேல் ஒழுக்கமாக விந்துசக்தி காத்து வருகிறேன். சில நாட்களாகவே அட்ஜஸ்ட் அதிகமாக உள்ளது, எப்படி சமாளிப்பது, டிப்ஸ் சொல்லுங்கள். இது போன்ற விஷயங்களுக்கு நாம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவோம், மனதை அதன் போக்கில் விட்டால் ஆச்சுங்களா. மனசை அதன் போக்கில் விட்டீங்கன்னா அது கண்டதை இழுத்துட்டு வரும். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அழுக்குகள் நிறைந்த சமுதாயமாக இருக்குது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயம் ஆகவே நம்ம சும்மா இருந்தால் காந்த காலத்தில் இருக்கிறதுனால பல்வேறு சமுதாய எண்ணங்கள் கூட நமக்குள்ள வந்து நம்மளை குழப்பி விட்டுட்டே போயிட்டு இருக்கோம். அதனால எப்போதுமே ஒரு நல்ல சங்கல்பத்தில் ஒரு முத்திரை பதித்தலில் இருக்கிறது நல்லது. நீங்கள் 5 முறை தொழுகை பண்ணலாம், 10 முறை தியானம் பண்ணலாம், எல்லாமே ஓகே. ஆனால் அது 24 மணி நேரத்தில் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் மீதி 20 மணி நேரம் சும்மா இருக்கணும் இல்லைங்களா. அப்போது தண்ணீர் எப்படி ஊற்றுனா கீழ் நோக்கி போகுதோ அது போல் மனமும் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே டக்கு 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 டக்குன்னு கீழ் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பழக்கம் அப்படி. அதனால எப்போதுமே எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணையினால் தூய பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் வலிமை அடைந்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் ஆகணுமோ பாசிட்டிவான விஷயங்களை நீங்களாக ஒரு உருவேத்தி, அதான் உருவேத்துதல்னு சொல்லுவாங்க, மந்திர உச்சாடனம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு புரிந்த மொழியில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயத்தில் நம்மளே நமக்கான மந்திரங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். அது போல ஒரு அருமையான ஒரு ஸ்லோகன்ஸை மந்திரங்களை உருவாக்கி அதை எந்நேரமும் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலங்களில் நம்முடைய பாரத தேசத்தில் குறிப்பாக அத்தனை தடவை மந்திரம் உலகத்தில் எங்கேயுமே அப்படி இல்லைங்க. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கௌசல்யா சுப்ரதா இந்த காலை எந்திரிச்சு இந்த மந்திரம், அப்புறம் முருகருக்கான வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ மந்திரங்கள் எல்லாம். ஏன் அப்படின்னா நம்முடைய மனசே ஒரு சரியான பாதையில் கொண்டுட்டு போகிறக்காக தான். ஆனால் அது வந்து காலத்தால் வந்து ரொம்ப பின்னோக்கி போயிட்ட காரணத்தினால இப்போ நமக்கு தகுந்தாற் போல் நம்முடைய காலத்துக்கு தகுந்தாற் போல் நமக்கு என்ன தேவையோ பாசிட்டிவான விஷயங்களில் நல்ல சங்கல்பமாக சொல்லி, புரிஞ்சுதுங்களா, நல்ல சங்கல்பமாக சொல்லி உருவாக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். முத்திரை பதித்தல் சொல்லும்போது நெகட்டிவ் விஷயங்கள் சொல்லிடக்கூடாது. இதுக்காகவே வந்து சூரபத்மன் நினைக்கிறேங்க, சிவனை நோக்கி வரங்கு தவம் இருந்து கடைசியில் வந்து எந்த ராட்சசன்னு தெரியல, அவர் வந்து பயங்கரமாக சிவனை நோக்கி தவம் இருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து
வரமா வாங்குறாரு. ஆனா அவர் வாங்கின வரத்திலேயே அவருக்கான மரணம். அது ஒரு இல்லைங்க, நிறைய கதைகள் அப்படித்தான். ராவணன் ஆகட்டும் பல்வேறு வரங்கள் வாங்கியிருப்பாங்க, ஆனா மனிதனால் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லாமட்டு இருப்பாரு. ஆனா மனிதனால் தான் வரும், மனிதனை இலக்காரமா நினைச்சிருப்பாரு. அது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, தான் வரம் கேட்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த மிஸ் பண்ண ஒரு விஷயத்து மூலமா அந்த ஊழி அல்லது தன்னுடைய மரணமானது அவங்கள நெருங்கும். அது மாதிரி தான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயங்களை வச்சு முத்திரை பதித்துள்ள சங்கல்பமாக சொல்லிக்கூடாது. அதுதான் பொதுவாக இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிடுறது. எது எது வேண்டாமோ அதை வந்து சங்க முத்திரை பதித்துள்ள சொல்லக்கூடாது. எது எது தேவையோ அதை பாசிட்டிவாக, அது ஒரு குறிப்பிட்ட குறுகிய நோக்கத்தில் சொல்லக்கூடாது. இப்போ குரு வேதாத்ரி மகரிஷியெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி, நல்ல உடல் நலம் எல்லாருக்கும் வேணும் தானே. உடல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நல்ல உடல் நலம். அப்புறம் நல்ல உடல் நலம் தான் அல்பாயுசா இருந்தா பயனில்லை. நம்ம பிறப்பின் நோக்கத்தை உணர முடியாது, அறிய முடியாது. அப்போ நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள் ஆச்சுங்களா, நீண்ட ஆயுள். அப்போது ஆயுள் எவ்வளவு நாள் நம்ம விரும்புகிறோமோ அவ்வளவு நாளுக்கான நீண்ட ஆயுள். அதுக்கப்புறம் செல்வம், திடீர்னு லாட்ரி சீட் அடித்தவன் அடுத்த வருஷமே பிச்சைக்காரன் ஆயிடுறான். அது போல அப்படி இல்லாமல் நிறைய செல்வம், எப்போதுமே அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் போல நிறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரியான செல்வம். அப்புறம் சமுதாயத்தில் வந்து நம்முடைய பெயர் வந்து கெடுதலானால் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது இல்லைங்களா. அதனால உயர் புகழ், உயர் புகழ் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, உயர் புகழ், மெய் ஞானம். அப்புறம் எல்லாமே கிடச்சி ஒரு கிறுக்க நாடு சுற்றிக்கிட்டு இருந்தா, எத்தனையோ மன்னர்கள், ஒன்றும் இல்லை, இப்போ துக்ளக் தர்பார்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய மன்னர் தான், ஆனால் அறிவு ரொம்ப சுருங்கி போயிருந்தா என்ன பண்ண முடியும்? துக்ளக் தர்பார் மாதிரி நினச்சது நினச்ச மாதிரி உருட்டு பார்க்கல போயிடுவாள்க்கு. அதனால உண்மையான ஞானத்தோடும் இருக்கணும், மெய் ஞானம். ஸோ இது போன்ற எல்லா ஒரு அஞ்சாறு விஷயம், முக்கியமான விஷயங்கள் வந்து எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறமேல் வந்து உங்களுக்கு மேலும் அது போக பேசிக்ஸ் கிடச்சிருச்சு, அஸ்வாரம் போட்டாச்சு, அதுக்கு மேலே என்னென்ன வேணுமோ அதையும் முத்திரை பதித்தல சேர்த்திக்கலாம். இவ்வளோதானுங்க. இப்படி பண்ணி நீட்டாக சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் மேம்படும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கும் ஒரு உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் கடந்து போகிறதுக்கு, அதை நம்ம முதல்ல சொல்கிறோம், தூய பிரம்மச்சரியத்தில் நிலைத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்தால் தியானம் தவம் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். அப்போ தினமும் கரெக்டாக தியானம் தவமும் செய்வோம். இது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 108 முறை முதல் 1008 முறை வரை கூட சொல்லலாம், தவறே கிடையாது. வாழ்த்து வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி வந்து மதியம் வந்து ஒரு சகோதரர் 100 நாளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ கேட்டிருந்தாரு, எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ அனுப்பியிருந்தாரு, அதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பாருங்கள், நல்லா நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் கேளுங்க. பயிற்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய சகோதரர்கள் எப்படி எப்படின்னு கேட்க வேண்டாங்க, பூராமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் சந்தேகங்கள் இருந்தால் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். அந்த இமெயில் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. வாழ்க வளமுடன்.